Hello friends, welcome to Anis Castle. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு, அதுக்கப்புறம் சொரக்காய் வந்துட்டு தயிர் பச்சடி, தயிர் போட்டு ஒரு பச்சடி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து மூலி பராட்டா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ இதுதான் இனியோட குக்கிங் ரொட்டீன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு சொரக்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே குக் பண்ண போடுறேன். நான் வந்துட்டு இங்கே ஓப்பன் கடாயில் தான் போடுறேன். உங்களுக்கு டைம் சேவ் ஆகுனா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொரக்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணுவோம், நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியான டிஷ் பண்ணுவோம் இதில். ஆனால் இது வந்துட்டு நான் வெள்ளரிக்காய் பச்சடி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், நாகர்கோயில் ஸ்டைலில் ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி. அதே மாதிரி சொரக்காய் போட்டு செய்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் தயிரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன், நல்லா பேலன்ஸ் பண்ணிவிடும். கத்திரிக்காய் வந்து புளிப்பாக காரமாக இருக்கிறதுக்கு இதில் தயிரெல்லாம் போட்டு பச்சடி தேங்காயெல்லாம் போட்டு செய்வோம். ஸோ அது வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், லஞ்ச் ரொட்டீனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சொரக்காயெல்லாம் நல்லா சாப் பண்ணிட்டேன். சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி இதை அப்படியே குக் பண்ண விட போகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஓப்பனில் குக் பண்ணால் கொஞ்சம் எனக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனிவே இது நல்லா சாஃப்ட் ஆகணும், ரொம்ப அப்படி க்ரன்ச்செல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் குக்கரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சுட்டேன். இப்போ வந்து புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். ஸோ புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு நான் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். எப்பவுமே புளி குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நான் அந்த பக்கம் வந்துட்டு தக்காளியும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 6 to 7 நல்ல கொஞ்சம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கிட்டோம். இப்போ இந்த மீன் டைம் அந்த பக்கம் கத்திரிக்காயும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ஜாய் மேத்தமேட்டிக்ஸ்னோட சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு நிறைய மேக்ஸ், மென்டல் மேக்ஸ் எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது, அதுக்கப்புறம் என்சி, இஆர்டி, சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவங்க வந்துட்டு மேக்ஸை வந்துட்டு டீச் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொமோஷனல் சேனல் கிடையாது, அவங்களும் எனக்கு கேட்கல. பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே, நம்ம இப்போ குக்கிங் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் இந்த நீல கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எனி கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க எங்கே வாங்குறீங்க, இது வந்து ஊன அரைக்கிறது தான், அதுக்கு தான் கலர் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை கலர் கருப்பாயிடும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த ஃபுல்லாக வேகிறதுக்கு. சொரக்காய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்சி விட்ட தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா குக் ஆகணும். தேங்காய் நம்ம இந்த ஜாரில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த தேங்காயெலாம் ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ண விட்டுடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு 80% கத்திரிக்காயெலாம் வெந்துட்டு அப்புறம் நீங்கள்
புளி வந்து கரைச்சி நீங்கள் கரைச்சி ஆட் பண்ணுற கரைச்சி இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளி பேஸ்ட் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை குக் பண்ண விட்டுடுறேன். இன்னொரு 10 மினிட்ஸ் அந்த புளியெல்லாம் நல்லா கத்திரிக்காய் இறங்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே இருக்கும், அதை அப்படியே விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு இங்கே சொரக்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றணும். அது வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, ஸோ தயிர் ஊற்றிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு வந்துட்டு நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் தேங்காய் வந்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற இருக்கும் இந்த சொரக்கை வந்து குக் ஆகிடுச்சு. இந்த மீன் டைம் நான் இங்கே நைட்டுக்கு மூலி பரோட்டாக்கு முள்ளங்கியை நல்லா திருவி வச்சிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணோம். இது வந்துட்டு வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து தாளிச்சிடணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கோக்னட் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலன்னு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் சொரக்காயெல்லாம் அப்படியே ஆட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்ம சொரக்காய் பச்சடி இங்கே ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்பெல்லாம் கொண்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ முள்ளங்கியும் திருவியாச்சு. இதை வந்துட்டு முள்ளங்கி பராட்டா எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முள்ளங்கி பராட்டாக்கு அந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரைஸும் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இங்கே வந்து லஞ்ச் அப்புறம் டின்னர் ப்ரிப்ரேஷன் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பெல்லாம் கூட கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பவுல் எடுத்துகிட்டு 2 எக் ஒரு பவுலையும் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்போவுமே நான் செய்யும் போது ஸ்வீட் மட்டும் சாப்பிட முடியாதுன்னு இன்னொன்று வந்துட்டு சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு அப்படியும் நான் டோஸ்ட் பண்ணி எடுப்பேன். இங்கே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்குக்கு 1/2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். அதோட பவுடர் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் சினமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு பவுலில் வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயுமே கொஞ்சம் 1/4 கிளாஸ் நீங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க, போதுமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம 2 தவா வச்சுருக்கேன், ஒன்று வந்து ஸ்வீட்டுக்கு இன்னொன்று ஸ்பைஸுக்கு. ஸோ இப்போ பட்டர் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், தவா நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா பிளாக் ஆகாமல் இருக்கும் சீக்கிரமாக, ஏன்னா எக் மேலே கவரிங் இருக்கிறதுனால சீக்கிரமாக பிளாக் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுடுங்க. ஸோ இந்த பக்கம் 2 தவாலையும் சீக்கிரமாக ஆகணும்னு 2 இதுலையும் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிம்லேயே வச்சு தான் இதை குக் பண்ணோம். இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ஏன்னா திருப்பி போட்டு போட்டு குக் பண்ணோம், ஏன்னா இல்லைனா அது சாகியாக இருக்கும். நல்லா நமக்கு அது ஃபர்ம் ஆகணும்னா ப்ரெட் இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டு விட்டு இந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும் ப்ரெட்டு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான இங்கே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன் நான், இந்த சால்ட் அண்ட் பெப்பர்தும் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்ம குக்கிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அதுக்கப்புறம் நைட்டுக்கு மூலி பராட்டாக்கா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சொரக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் சூப்பரான புளிக்குழம்பு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரைஸும் வச்சுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட குக்கிங் ரொட்டீன் இங்கே முடிஞ்சிடுச்சு. இந்த கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நான், பாத்திரம்லாம் கூட கழுவிட்டேன். ஸோ இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து சுட்டு எடுத்துக்கினேன், மைக்ரோவேவில் சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க, கத்திரிக்காய் புளி குழம்பு சூப்பராக இருக்கும். இது 2 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்பளம் பாருங்கள், நான் மைக்ரோவேவில் ஒரு 2 அப்பளம் வச்சு 30 செகண்ட்ஸ்க்கு இப்படி சுட்டு எடுத்துட்டேன். செம்ம காம்பினேஷன், சுட்ட அப்பளமும் புளி குழம்பும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.